ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் வீட்டு சோறு. நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் என் வீட்டு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணிடலாம். நீங்கள் உடனடியாக வந்து செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் மேரினேட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் வந்து இதில் ஹாஃப் கேஜி வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் வந்து நான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக புளிப்பு சுவையோடு நல்லா இருக்கும் சிக்கன் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் 1 ஹவர் வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்காதீங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் 9 to 10 வெள்ளைப்பூடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப புடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சிக்கன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் வெறுமனே ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டுமே ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதிலே வந்து நல்லா தண்ணி விட்டு வரும், தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பாருங்கள், தண்ணி எவ்வளோ விட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சிக்கனில் இருக்கிற தண்ணியே நிறைய விட்டுருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். இடையில இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். நம்ம இஞ்சி பூண்டு விழுது வேறு சேர்த்துருக்கோம், நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாததுனால இடையில இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்து சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் மோஸ்ட்லி வெந்திருக்கும், உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் வறுவல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பர் சைடிஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. என் வீட்டு சோறு சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.